ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து ஒரு சூப்பரான ஒரு ரெசிபி பார்க்கலாம். இந்த ரெசிபி வந்து யார் வேணாலும் ட்ரை பண்ணலாம். பிகினர்ஸ்லாம் ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடிய ரெசிபி தான். அதே மாதிரி காலையில் வந்து ரொம்ப பிஸியாக இருக்கும் போது பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு நம்ம செய்யலாம், அப்படி இல்லைன்னா லஞ்சுக்கு வந்து நம்ம செஞ்சு கொண்டு போகலாம். இப்போது நம்ம ப்ரெட்டை வச்சு தான் நம்ம செய்ய போகிறோம். நான் வந்து இங்கே 8லேருந்து 10 ப்ரெட்டை எடுத்திருக்கேன். இதை பார்த்திங்கன்னா கொஞ்சமாக பட்டர் தடவி தவாவில் வந்து நல்லா டோஸ்ட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இந்த மாதிரி டோஸ்ட் பண்ணி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ எப்படி பண்ணலான்ங்கிறத பார்க்கலாம். ஒரு கடாய் எடுத்து அடுப்பில் காய வச்சுக்கோங்க. அதில் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா பவுடர் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு பெரிய வெங்காயத்தை வந்து சின்ன சின்னதாக வெட்டி வச்சுருக்கேன். அதை இது கூட நம்ம சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க. டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. ப்ரெட்டில் வந்து ஏற்கனவே உப்பு இருக்கும், ஸோ அதனால் கொஞ்சம் பார்த்து ஆட் பண்ணிக்கோங்க. வெங்காயம் வந்து கொஞ்சம் நேரம் வதங்கட்டும். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இந்த டைமில் நம்ம தக்காளி, பச்சை மிளகாய், ஒரு கொத்து கருவேப்பிலை எல்லாம் சேர்த்துடலாம். தக்காளி வந்து நான் 1 தக்காளி தான் நான் எடுத்திருக்கேன். பச்சை மிளகாய் வந்து 1 பச்சை மிளகாய் தான் நான் சின்ன சின்னதாக வெட்டி ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ தக்காளியெலாம் கொஞ்சம் மசியணும், ஸோ அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். இப்போ தக்காளியும் நல்லா மசிஞ்சிருச்சு. இந்த டைமில் வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட அந்த பச்சை வாட போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ நல்லா வதங்கிருச்சு. இந்த டைமில் வந்து 1 கேரட்டை வந்து ரொம்ப சின்ன சின்னதாக வெட்டி வச்சுருக்கேன். அதை வந்து இது கூட நான் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க. வந்து நம்ம மசாலாலாம் சேர்த்துடலாம். 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1/2 டீஸ்பூன் சீரகத்தூள், காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாய்த்தூள் வந்து சேர்த்துக்கோங்க. நான் 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இப்போ கேரட் வந்து உங்களுக்கு நல்லா வேகணும், ஸோ அதனால் கொஞ்சமாக தண்ணி தெளித்து விட்டுக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணி தெளித்தா போதும், ரொம்ப அதிகமாக சேர்த்துற வேண்டாம். தண்ணி தெளிச்சுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு மூடி வச்சு மூடிடுங்க. 2 நிமிஷம் நல்லா குக் ஆகட்டும், அதுக்கப்புறம் நம்ம பார்க்கலாம். இப்போ 2 நிமிஷம் ஆயிடுச்சு, நல்லா குக் ஆயிருக்கு. ஒரு 4 முட்டையை சேர்த்துக்கோங்க. முட்டை சேர்த்திங்கன்னா ரொம்ப டேஸ்டாக இருக்கும். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. முட்டை வந்து உங்களுக்கு நல்லா வேகணும், ஸோ அதனால் திரும்பியும் ஒரு மூடி வச்சு மூடி ஒரு 2 நிமிஷம் நல்லா குக் பண்ணிக்கோங்க. இப்போ 2 நிமிஷம் ஆயிடுச்சு, பாருங்கள் முட்டையெல்லாம் நல்லா குக் ஆகிருக்கு. இப்போ எல்லாத்தையும் நல்லா நம்ம கொத்தி விட்டுறலாம். எல்லாத்தையும் நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ வந்து நம்ம ப்ரெட்டை வந்து நம்ம சேர்த்துக்கலாம். நம்ம ஏற்கனவே டோஸ்ட் பண்ண ப்ரெட்டை வந்து குட்டி குட்டி பீஸஸாக நான் வெட்டி வச்சுருக்கேன். இதை வந்து நம்ம சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு திரும்பியும் மூடி வச்சு ஒரு 2 நிமிஷம் நல்லா குக் பண்ணிக்கோங்க. 2 நிமிஷம் கழித்து நம்ம பார்க்கலாம். இப்போ 2 நிமிஷம் கழித்து பார்த்தீங்கன்னா நல்லா குக் ஆகிருக்கும். இந்த டைமில் 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்துக்கோங்க. அது கூட 1 கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி தழை தூவி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ஸோ அவ்வளோதாங்க, டேஸ்டியான எக் கொத்து ப்ரெட் வந்து ரெடி ஆயிடுச்சு. கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு நீங்கள் சர்வ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். 10 நிமிஷம்தாங்க ஆகும் இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு, ரொம்ப சீக்கிரமாகவே செஞ்சு முடிச்சிடலாம். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.